வெப்டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த காஸ்மோஸ்ல எச்ச தேடிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா மனிதர்களோட அறிவுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுதான் அப்சர்வல் யூனிவர்ஸ். சரி, அப்சர்வல் யூனிவர்ஸ்ல எவ்வளவு பெருசு? எடுத்துக்காட்டா, விஞ்ஞானிகள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் பிக்பேங் மூலமா உருவாச்சுன்னு. இந்த பிக்பேங் எதை மீன் பண்ணுதுன்னா, நம்முடைய அப்சர்வல் யூனிவர்ஸ் வெறும் 13.8 பில்லியன் ஒளியாண்டுகள் மட்டும்தான். அப்போது பிரபஞ்சம் இவ்வளவுதான் பெருசான்னு கேட்டால், 13.8 ஒளியாண்டுகள் தாண்டியும் யூனிவர்ஸோட இடம் இருக்குது. அந்த இடம் என்ன? பபுள் கவுண்ட்லெஸ் கேலக்சினா என்ன? பிரபஞ்சத்துக்கு எல்லாம் இருக்கா இல்லையா? டீட்டெயில்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், இது வெப்டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, veptv.in இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் படிக்கிறது பிடிச்சிருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஜீனியஸ் சயின்டிஸ்ட், ஹார்லோ ஷேப்லி மற்றும் ஹெர்பர்ட் கூர்டிஸ், வாஷிங்டன் டிசியில் இருக்கிற சிம்சோனியன் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் விவாதிக்கப்பட்டுச்சு. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, அதுக்கு எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஆனால் அங்கே அதுக்கு ஒரு முடிவு எட்டப்படலை, விவாதம் வெறும் விவாதமாகவே முடிஞ்சு போச்சு. லேட்டராக எட்வின் அபுல் தான் கேலக்சியோட நேச்சர் தன்மையை கண்டறிஞ்சார். கர்டிஸ் என்ற சயின்டிஸ்ட் ஆர்கியூ பண்ண விஷயம் என்னென்னா, நிறைய ஐலாண்ட் யூனிவர்சஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கணும், அது ஸ்பைரல் நெபுலா என்ற டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டால பிரிக்கப்படுதுன்னு அக்செப்ட் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் டஸ்ட் கிளவுட்ஸ் குள்ள வைக்கிறாங்க. இந்த மாதிரியான டஸ்ட் கிளவுட்ஸ் உள்ளடக்கிய ஸ்பைரல் நெபுலாக்கள் நம்மளுடைய மில்கிவே பேரடையிலும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஷேப்லி என்ற சயின்டிஸ்ட் மில்கிவே கேலக்சி நம்ம சூரியன் எங்க இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ண முயற்சி பண்ணாரு. அவரு நம்முடைய கேலக்சியோட சென்டருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தப்பா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு. ஆனா சில விஷயங்களை கரெக்டா தான் பண்ணிருக்காரு. இங்க சொன்ன எல்லா விஞ்ஞானிகளும் இந்த பிரபஞ்சத்தோட சைஸ், நம்ம சூரியன் எங்க இருக்கு, இது எல்லாத்தையும் ரைட்டா சொல்லியிருக்கலாம் இல்ல தப்பா சொல்லியிருக்கலாம். ஆனா இதையெல்லாம் நம்ம சரியா தெரிஞ்சிக்கிற நிறைய காலம் பயணிச்சு வந்திருக்கோம். நம்முடைய அப்சர்வல் யூனிவர்ஸ் அதிக அளவுல புரிஞ்சிக்கிறது 1996ல தான். அந்த கால கட்டத்துல தான் நம்ம யூனிவர்ஸ் பத்தி நாம நினைக்கிற விஷயங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருந்தோம். கேலக்சி பத்தி ஆராய்ச்சி பண்ற ரிசர்ச்சர்ஸ் சிட்னி வேண்டர்பர்க் மற்றும் குட்டோ டமன் அப்படின்ற ரெண்டு பேரும் பிரபஞ்சத்தோட எல்லை பத்தி கேள்வி கேட்டாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. இதுல குஸ்டோ டாமன் கடைசியா ஒரு விஷயத்தை கிளைம் பண்றாரு, ஹபுள் கான்ஸ்டன்டோட வேல்யூ 55 கிலோமீட்டர் பர் செகண்ட் பர் பாஸ்செக் அப்படின்ற சொன்னாரு. ஆனா வேண்டர்பர்க் என்ன கிளைம் பண்றாருன்னா, ஹபுள் கான்ஸ்டன்ட் 80 கிலோமீட்டர் பர் செகண்ட் பர் பாஸ்செக் அப்படின்ற விஷயமா கிளைம் பண்றாரு. இது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த பிரபஞ்சம் ரொம்ப சின்ன வயசு என்பதையும், நாம எதிர்பார்க்கறத விட மிக சின்னது அப்படின்றதையும் மீன் பண்ணுது. இது இப்படி மீன் பண்ணாலும் ஹபுள் கான்ஸ்டன்ட் பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது என்பதை சொல்லுது. இதனால இந்த பிரபஞ்சம், காஸ்மோஸ் எல்லாமே ஒவ்வொரு நொடியும் பிக் பேங் தொடங்கதுல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது வேகமா. இந்த மாதிரி டிபேட் நடந்து 25 வருஷங்கள் கடந்து போன பிறகும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் தடுக்கிறது என்னன்னா, நமக்கு கிடைக்கிற டேட்டா எல்லாம் பத்தல அப்படின்றது தான். என்னதான் ஹபுள் டெலஸ்கோப் மாதிரி பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்த்தாலும், இப்ப ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மேல போயிருந்தாலும், பிரபஞ்சத்தோட உண்மையான சைஸ் என்பதை எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சர்டன் லிமிட்ஸ் இருக்கு. நம்மால அப்சர்வ் பண்ற கேலக்சிஸ் எல்லாம் 13 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு குள்ளதான் இருக்கும். ஆனா காஸ்மிக் அரைசான் மூலமா அப்சர்வ் பண்ணும் போது டிஸ்டன்ஸ் 26 பில்லியன் லைட் இயர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. பட் சில கால்குலேஷன் கணிப்பி எல்லாம் 26 பில்லியன் ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கும், இன்னும் பெருசா இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுது. இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெருசா இருக்கலாம்னு 1980ல் ஆலன் கப் ப்ரொபோஸ் பண்ணாரு. எக்ஸ்பான்ஷன் ஒவ்வொரு பக்கமும் அதிக வேகத்துல நடக்குது அப்படின்றத சொன்னாரு. ஸோ நாம எதிர்பார்க்கறத விட இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்ட்ரோமேடா கேலக்சி 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. இப்ப நம்ம பூமியில அப்சர்வ் பண்றது எல்லாமே 2.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நம்ம பூமிக்கு 13.5 பில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம் மட்டும்தான் வருது. அதை தாண்டி இருக்கிற ஒளிகள் எல்லாம்
வராமல் தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு கவசம் மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா லைட் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை விட பிரபஞ்சத்தோட தூரம் அதிகம் அப்படின்றதும், எடுத்துக்காட்டா ஆண்ட்ரோமெடா கேலக்சி இன்றைய நிலை நமக்கு நிச்சயம் தெரியாது, பழைய விஷயங்கள் மட்டும்தான் தெரியுது. ஆண்ட்ரோமெடா கேலக்சி மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கேலக்சியும் எல்லா கிரகங்களும் இந்த ஒரு கண்டிஷனுக்குள்ளே வந்துடுது. பிரபஞ்சம் நாம் நினைக்கிறத விட லட்சம் மடங்கு இல்லை இல்லை கோடி மடங்கு பெருசாக இருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்கிற டேட்டா எல்லாம் சில காலத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் மட்டும்தான். CMB காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், இந்த டெக்னாலஜி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா பிக்பேங் பிரபஞ்சங்களோட தூரம் என்னெல்லாம் விண்வெளியில் இருக்கு அப்படின்றத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதோட சில இடம் லெஸ் டென்ஸாக இருக்கும், சில இடங்கள் மோர் டென்ஸாக இருக்கும். இது நாம் இருக்கிறது ஒரு பிரபஞ்சம், இன்னும் இது மாதிரி 30,000 அதிகமான பிரபஞ்சம் இருக்கு அப்படின்றத மீன் பண்ணுது. என்னதான் இவ்வளவு டீட்டெயில் நமக்கு கிடைச்சாலும் இதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது. சில சயின்டிஸ்ட் பிரபஞ்சம் இன்ஃபைனட்னு சொல்றாங்க, சில சயின்டிஸ்ட் பிரபஞ்சம் ஃபைனட்னு சொல்றாங்க. நம்முடைய அப்சர்வல் யூனிவர்ஸ் விட 250 மடங்கு பெருசா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா சில சயின்டிஸ்ட் ஃபைனலா 15 மில்லியன் மடங்கு பெருசா இருக்கலாம்னு ஹைபோதீசிஸா வைக்கறாங்க. இதெல்லாம் எதை மீன் பண்ணுதுன்னா ஒவ்வொரு சைடும் 11 ட்ரில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு பக்கமும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆதாரம் இதுவரைக்கும் நமக்கிட்ட சரி வர கிடையாது. ஃபைனட் டிஸ்டன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு ஒரு எட்ஜு இருக்கும்னோ, அந்த எல்லையோட டைம் ஸ்பேஸ் எல்லாம் முடியுது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் இந்த விஷயத்தை தியரியாக மட்டும்தான் சொல்லுது, பட் ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணலை. இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பிரபஞ்சத்தோட எல்லையை கணிக்கிறதுக்கு மனிதனுக்கு அறிவு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க். அந்த அளவுக்கு சக்தி நம்மக்கிட்ட கிடையாது. பிரபஞ்சத்தோட எல்லை ஓரளவுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்களே தவிர இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரூஃப் சொல்ல முடியல. இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், பிரபஞ்சத்துக்கு உண்மையிலே எல்லாம் இருக்கா இல்லையா, உங்களுடைய கண்டிஷன் என்ன, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பார்வை ஏதாவது மாறி இருக்கா, எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கலன்னு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும், தமிழ்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். veptv.in வெப்சைட்ல இந்த போஸ்டை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது veptv, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் இந்த வீடியோவை கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்றது அர்த்தம். சரி, இந்த இடத்துல உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் வேணும். நான் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் பேசலாம், விண்வெளியை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு அதை சுற்றி சுற்றி நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் பேசணும். விண்வெளியில் கேலக்ஸி பற்றி பேசணுமா, பிளாக் ஹோலை பற்றி பேசணுமா, எக்ஸோ பிளானெட்டை பற்றி பேசணுமா, இல்லை நிலவுகளை பற்றி பேசணுமா, ஏலியன் பிளானட் பத்தி பேசணுமா, ஹைபோதீசிஸ் பேசணுமா, இப்படி எதுவா இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதனால நான் ஸ்டாப்பா நம்மளால வீடியோவும் கொடுக்க முடியும், அதே நேரத்தில் பிளாகும் கொடுக்க முடியும், ஷார்ட்ஸ் வீடியோவும் போட முடியும். நான் சரிவர உங்களுக்கு தினமும் விண்வெளி பத்தின விஷயங்களும் கொடுக்கணும்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தூக்கத்தில் உங்களுக்கு இந்த விண்வெளி பத்தின கேள்விகள் இருந்தாலும் அதை நீங்க எங்களுக்கு தாராளமாக சொல்லலாம், நான் அதை நிவர்த்தி பண்ண முயற்சி பண்றேன். இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.